நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்னு எல்லாருமே தம்ப வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, உப்பண்ணா பட ஹீரோ பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இவருடைய பயோகிராஃபி தொடர்ந்து நம்ம சேனல்ல ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, அவங்களுக்காகவே நம்ம இவருடைய பயோகிராஃபி தான் பார்க்க போறோம். இவருடைய பயோகிராஃபி பாக்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பாலிவுட், கோலிவுட், டோலிவுட்ல இருக்க பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோ பாக்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோஸோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்க்கலாம். என்னதான் இங்கே பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்தால் கூட ஒரு சில படங்கள் மூலயமா மட்டும்தான் அவங்க மேலே பூம் ஆகுறாங்க. அது இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா இடங்கள்லையும் அப்படிதான். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே படத்தில் ஓஹோன்னு வருவாங்க, அந்த வரிசையில் இடம் பிடிச்சவர் தான் இவர். ஆமாங்க, தெலுங்கில் படம் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் இவருக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. யார் இந்த தம்பி? ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக ப்ளே பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு, கூட கீர்த்தி ஷெட்டி வேற நடிச்சிருக்காங்க. இந்த உப்பண்ணா படத்தில் மெயின் வில்லன் யாருன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு மீனவர் பையனை காதலிக்கிறா. இந்த விஷயம் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு கட்டத்துல தெரிய வருது. அந்த அப்பா அந்த ஹீரோக்கு ஒரு தண்டனை கொடுக்கறாரு, அது அந்த ஹீரோயினுக்கு தெரியாம இருக்கும். இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட் இதுதாங்க. இந்த தண்டனையை பத்தி ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காதல் சேருதா இல்லையா, இத ரொம்ப அழகான காட்சிகள் மூலமா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தை மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த வகையில் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, படத்தை பத்தி ரொம்ப நேரமா போயாச்சு, இப்போ ஹீரோ பத்தி பார்க்கலாம். இவருடைய ஃபுல் நேம் பஞ்ச வைஷ்ணவ் தேஜ். இவர் ஜனவரி 13, 1990 ஹைதராபாத்ல பிறந்திருக்காரு. உப்பண்ணா மூவி இவருடைய ஃபர்ஸ்ட் மூவியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவர் சினிமா துறைக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நபர் தாங்க. ஹீரோவா உப்பண்ணா படம் ஃபர்ஸ்ட் மூவியா இருக்கலாம், ஆனா குழந்தை நட்சத்திரமா 2-3 படங்கள் பண்ணியிருக்காரு. இவருடைய அப்பா டாக்டர் சிவ பிரசாத், இவங்களுடைய அம்மா விஜய துர்கா. இவருக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, பஞ்ச சாய் தர்ம தேஜ். இவரும் தெலுங்குல ஒரு சூப்பர் ஹீரோவா வளம் வந்துட்டு இருக்காரு. இவர் மூலமா தான் இவருக்கு பட வாய்ப்பு வந்துதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க. ஏன்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வேற யாருமே இல்ல, மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் தான். தெலுங்குல இப்ப வரைக்கும் டாப் லெவல்ல வளம் வந்துட்டு இருக்காரு மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள். வைஷ்ணவ தேஜோடைய மாமா தான் சிரஞ்சீவி. அவர் மட்டும் இல்லாம பவன் கல்யாண் அவர்களும் வைஷ்ணவ தேஜோடைய மாமா தாங்க. அதாவது வைஷ்ணவ தேஜோடைய அம்மா விஜய துர்கா வேற யாருமே இல்லங்க, மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களும் பவன் கல்யாண் அவர்களுடைய சிஸ்டர் தாங்க. எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், காலம் காலமா வழி வழியா இவங்க சினிமா துறையிலேயே பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவருடைய கசின்ஸ் தான் ராம் சரண், வருண் தேஜ், அல்லு அர்ஜுன். இவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய சிஸ்டரான நிகாரிகா, இவங்க தான் இவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆங்க. வருண் தேஜுக்கு அவங்க அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம், அதே அளவுக்கு இவங்களுடைய சிஸ்டரான நிகாரிகாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அதே மாதிரி இவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு, இந்த மூவில இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னா சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் கூட மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் தான் சொல்லி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இவருக்கு தமிழ்ல இவர் பார்த்து வியந்து ரசிச்ச ஒரு மனுஷன் அப்படின்னா அது வேற யாருமே இல்லங்க, தளபதி விஜய் அவர்கள் தானா. தமிழ்ல இப்ப வரைக்கும் இவருக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மூவினா அது பத்ரி படம் தானாங்க. என்னதான் இவருடைய குடும்பத்திலே இவ்வளவு பிரபலங்கள் இருந்தா கூட இவர் இப்ப வரைக்கும் தளபதி விஜய் அவர்களை ரொம்ப ரொம்ப அட்மயர் பண்றாங்க. அதே மாதிரி உப்பண்ணா படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் கூட நடிச்சது மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, அதனாலே இந்த படத்துல இவர் கூட சேர்ந்து நடிச்ச கீர்த்தி ஷெட்டியும் இவங்களும் லவ் பண்றாங்க, கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, இப்படி எல்லாம் பல ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானா. இவர் ஹைதராபாத்ல இருக்க நலந்தா ஸ்கூல்ல தான் இவர் ஸ்கூலிங்க முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து செயின்ட் மேரிஸ் காலேஜ்ல இவர் அவருடைய டிகிரியை முடிச்சிருக்காரு. இவர் 2003 ஜானி படம் மூலமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாயிருக்காரு. அதுல யார் நடிச்சிருக்காங்கன்னா இவருடைய மாமாவான பவன் கல்யாண் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2004 இவருடைய இன்னொரு மாமாவான சிரஞ்சீவி அவர்களுடைய படமான ஷங்கர் தாதா எம்பிபிஎஸ் இந்த படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு வைஷ்ணவ் தேஜ். அது மட்டும் இல்லாம நாகார்ஜுன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண ரூரல் டிராமால ரகுல் பிரீத் சிங் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இவருக்கு ஆக்டிங் மட்டும் இல்லங்க, மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் கூட நல்லா தெரியும். ரீசெண்டா ஒரு வீடியோ ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. சோ வைஷ்ணவ் தேஜோட இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்தடுத்து வரப்போற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாமே எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்த பயோகிராஃபில வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.